பல தடவை நாம நம்மளோட வாழ்க்கையில் டிஸ்டன்ஸான தூரம் அப்படிங்கிறத ரேட்டான வீதம் பெருக்கல் டைமான நேரம் அப்படின்னு பார்த்துருக்கலாம் இந்த காணொலியில் நாம என்ன போறோம் அப்படின்னா ஒரு எளிமையான சூத்திரத்தை நான் உங்களுக்கு போறேன் இதன் மூலியமாக அலகுகள் அப்படிங்கிறத இயற்கணித பொருட்களாக பார்க்க போறோம் அவைகளையே நாம இந்த சமன்பாட்டின் மூலமா மாறிலிகளா பார்க்க போறோம் அது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்மளோட விட சரியான அலகுல இருக்குதா அப்படிங்கறதையும் நாம ஒரு முறை சரிபார்த்துக்க போகிறோம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஒரு வீதத்தை தர்றாரு உதாரணமா இங்க ஆர் அப்படிங்கறது ரேட் அப்படிங்கறத குறிக்கிது இந்த ஆர் சமம் அஞ்சு மீட்டரின் கீழ் நொடி அதாவது எம்மின் கீழ் எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்புறம் அதோட நேரம் அதாவது பத்து நொடிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாம இப்போ நேரடியா இந்த சூத்திரத்தை உபயோகிக்கலாம் தூரம் அப்படிங்கிறது வீதம் நொடிக்கு அஞ்சு மீட்டர் பெருக்கல் நேரம் அதாவது பத்து நொடிகள் அப்புறமா நம்மளோட இந்த அலகுகளை இயற்கணித மாறிலிகளா மாத்தலாம் அப்படின்னா இங்க பெருக்களோட வருஷ முக்கியமே கிடையாது அதனால இதோட வரிசையை இப்ப நாம மாத்தலாம் இது அஞ்சு பெருக்கல் பத்து நொடிக்கு அஞ்சு பெருக்கல் பத்து மீட்டர் பெருக்கல் மீட்டரின் கீழ் நொடி பெருக்கல் நொடிகள் இப்ப நாம இந்த அலகுகளை இயற்கணிதமா மாற்றணும் அப்படின்னா நம்ம கிட்ட நொடி வகுத்தல் நொடின்னு இருக்குது இதோட பகுதி அப்புறம் தொகுதியில நொடி இருக்குது அப்படின்னா இவை நீங்கிடும் அப்புறமா அஞ்சு பெருக்கல் பத்துங்கிறது ஐம்பது அதனால் மீதமாக ஐம்பது இருக்கும் மீதம் உள்ள அலகுகள் மீட்டர் மட்டும்தான் ஐம்பது மீட்டர் அவ்வளவு தான் அழகுகள் சரியாக இருக்குது இப்போ அலகுகள நாம இயற்கணித பெருக்கலாக்கினா இறுதியா தூரம் மீட்டர்ல கிடைக்கும் நீங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஆனாலும் இது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் இது உங்களுக்கு மேலும் குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம் மேலும் இங்க நான் ஒரு எளிமையான சூத்திரத்தை தான் எடுத்துக்காட்டா எடுத்தேன் ஆனா கூட எளிதான சூத்திரத்தின் மூலமா தூரம் அப்படிங்கிறது வீதம் பெருக்கல் நேரம் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இது பரிமாண ஆய்வு முறை இது ரொம்பவே எளிமையானது தான் அதாவது தூரம் சமம் வீதம் பெருக்கல் நேரம் இவற்றையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் ஆனா இயற்பியல் வேதியியல் பொறியியல் இவைகளுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப கடினமான சூத்திரங்கள் வரும் அப்படி நீங்க பரிமாண ஆய்வு மேற்கொண்டீங்கன்னா இது ரொம்ப சரியா இருக்கும் மேலும் இது ஒரு சரியான இல்லனா துல்லியமான அழகுகளை கொடுக்கும் சரி இப்போ இத வச்சுக்கிட்டு கொஞ்சம் கடினமான கணக்க முயற்சிக்கலாம் இப்போ நம்மளோட வீதம் நொடிக்கு அஞ்சு மீட்டர் அப்படின்னு எடுத்துப்போம் ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து நேரத்தை கொடுக்கறாரு அதன நொடியில் தர்றதுக்கு பதிலா மணி நேரமா கொடுக்கறாரு நேரம் அப்படிங்கறது ஒரு மணி நேரம் இப்போ இதோட சூத்திரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்மளோட தூரம் நொடிக்கு அஞ்சு மீட்டர் நொடிக்கு அஞ்சு மீட்டர் பெருக்கல் நேரம் அதாவது ஒரு மணி நேரம் இல்லையா இது என்ன தரும் அஞ்சு பெருக்கல் ஒன்று இத பெருக்கினா அஞ்சு தான் கிடைக்கும் இதோட அழகுகளை நாம இயற்கணிதமா மாற்றணும் ஆக நாம பரிமாண ஆய்வை மேற்கொள்கிறோன்னு அர்த்தம் இப்போ இது அஞ்சு அப்புறமா மீட்டர் அதன் கீழே நொடி பெருக்கல் மணி பெருக்கல் மணி இல்லனா நொடிக்கு அஞ்சு மீட்டர் மணிகள் அப்படின்னு சொல்லலாம் இது பாக்கும்போது இது நமக்கு தெரிஞ்ச அழகுகள் கிடையாது இது நம்மளோட மரபான அழகுகளும் இல்ல அப்படின்னா இதன நாம நீக்கணும் மணிகளை நீக்கிட்டு சுலபமா நொடிகளில் குறிப்பிடலாமேனு நீங்க கூட சொல்லலாம் அப்படி செஞ்சா இவை நீங்கி மீதம் மீட்டர்கள் தான் இருக்கும் இது தூரத்துக்கான அழகு இதை எப்படி செய்யறது நாம இதன பகுதியில் மணி இருக்கிற மாதிரி பெருக்கணும் அப்புறமா தொகுதியில நொடிகள் இருக்கும் பெருக்கல் நொடி அதன் கீழ மணி ஒரு மணி நேரத்துல எத்தனை நொடிகள் இருக்குது மூன்றாயிரத்து அறநூறு நொடிகள் இருக்குது இத நான் இப்போ வேற மாதிரி எழுதுறேன் ஒரு மணி நேரத்துக்கு மூன்றாயிரத்து அறநூறு நொடிகள் இருக்கும் அப்படின்னா இப்போ இத பெருக்கினா மணிகள் நீங்கிடும் நொடிகளும் நீங்கிடும் அப்புறமா மீதமா அஞ்சு பெருக்கல் மூன்றாயிரத்து அறநூறு இது அஞ்சு பெருக்கல் பதினஞ்சு ஆயிரம் அஞ்சு பெருக்கல் அறநூறுங்கிறது மேலும் ஒரு மூவாயிரம் அப்போ இது மொத்தமாக பதினெட்டாயிரம்னு ஆகுது அப்புறம் இதோட அழகு மீட்டர் அதாவது எம் தான் ஓ மன்னிக்கணும் இங்கே நான் ஆயிரத்து எண்ணூறுன்னு போட்டுட்டேன் இது பதினெட்டாயிரம் சரியா அவ்வளவுதான் இப்போ நாம் முடிச்சுட்டோம் நம்மளோட தூரத்தை நமக்கு தெரிஞ்ச அலகுல விளக்கி இருக்கோம் ஒரு நொடிக்கு அஞ்சு மீட்டர் வீதம் ஒரு மணி நேரங்கள் அப்படின்னு போனால் பதினெட்டாயிரம் மீட்டர்கள் ஆகுது ஆனாலும் நம்மளோட பரிமாண ஆய்வை கொஞ்சம் பயன்படுத்தலாம் இந்த விடைய நாம மீட்டர்ல அளக்காம அதுக்கு பதிலாக கிலோமீட்டரில் அளந்தா என்ன இப்போ இதை எப்படி செய்யறது நாம இந்த பதினெட்டாயிரம் மீட்டரை எடுத்து இதோட பகுதியில மீட்டர் இருக்கிற மாதிரி மாத்தணும் மேலும் தொகுதியில கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி பெருக்கணும் அப்புறமா இந்த மீட்டர்கள் நீங்கி கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்கும் இதோட மதிப்பை மாத்தாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா ஆ இதனை ஒன்றால பெருக்கணும் நாம பகுதி மற்றும் தொகுதியில ஒன்றா எழுதணும் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆயிரம் மீட்டர்கள் ஒரு வகையில நாம ஒன்னால பெருக்கிறோம் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது கிலோமீட்டர் என்ன ஆ ஆயிரம் மீட்டர் அப்படின்னா இது ஒன்னென்ன ஆகுது ஆனா நம்மளோட தேவை என்ன அப்படின்னா இத பெருக்கும் போது மீட்டர்கள் நீங்கிடும் பதினெட்டாயிரம் வகுத்தல் ஆயிரம் அப்படிங்கிறது பதினெட்டுன்னு ஆகுது இப்போ இதோட அழகு கிலோமீட்டர் மீட்டர் அவ்வளவுதான் நாம தூரத்தை மீட்டருக்கு பதிலா கிலோ மீட்டர்ல குறிப்பிட்டுட்டோம்